ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நான் புளி மரத்தில் இருந்து நான் புளி பறிக்கலான் இருக்கேன். இப்போ ஏன்னா இப்போ புளி வந்து இப்போ 1 கிலோ 140 ரூபா போத்துருங்க. அதனால புளியில நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு புளி மரத்தில் ஏறி பறிக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. ஏன்னா புளிலாம் வேஸ்ட் ஆகலாம் பார்த்தீங்களா, அதுக்காக வேண்டி தான் இப்போ இந்த அளவுக்கு நான் மரத்தில் ஏறி புளிலாம் பறிக்க ஆரம்பிக்கேன். இப்போ நிறைய பேர் புளிய மரம்னா என்னத்துக்கு, புளிய மரம் தானே அப்படின்ட்டு ஈஸியாக வெட்டி போட்டுருக்காங்க. இப்போ தென்னை மரம்னாக்கி தேங்காய் நிறைய காய்க்கும், தேங்காய் நல்லா விலை கூட அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அதனால இப்போ நிறைய பேர் தென்னை மரமும் மாமரமும் தான் வீட்டில் வளர்க்குன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்களே ஒழிய, தோட்டக்காட்டுகளில் கூட புளிய மரங்கள் வைக்கிறதுக்கு யாரும் அளவு பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு புளிய மரம் வைக்கிறதுக்கு அதில் சுற்றி நாளையும் தென்னை மரம் வச்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த புளிய மரம் வந்து இப்போ நிறைய இடங்களில் புளிய மரம் இல்லைங்கிறதுனால புளி 150 ரூபா போயிட்டு. காரணம் என்ன? ஏன்னா புளிய மரம் வந்து இப்போ எங்கேயுமே இல்லை, புளி அதிகமாக எங்கேயுமே பறிக்கிறது கிடையாது. அதனால புளிய மரங்கள் காட்டில் எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒரு முக்கில் இருந்துச்சுனாக்கி அது புளி வெட்டி தூர போடாமல் நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருங்க. அது போக நின்று வளர்ந்தா போதும், ரைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும். அது பிறகு நம்ம தண்ணியை ஊற்ற வேணா காலை வரைக்கும் நின்று அப்படி புளிய மரம் அழகாக நின்று வர மாட்டுருங்க. கேமரா தான் ஒழுங்காக அப்படி அது கிராஸில் இருக்குது. அதனால இந்த மரம்லாம் பாருங்கள், வச்சு ஒரு 70-80 வருஷமாக தான் ஆயிருக்கும், எங்கள் தாத்தா வச்சு விட்டது தான். அதனால் இந்த மரம் வந்து இப்போ எவ்வளோக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் தண்ணி ஊற்றுறது கிடையாது, கவனிக்கவும் கிடையாது. சும்மா அந்த காய்க்குடி டைமில் வருவோம் நாங்கள், ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் லைட்டாக வந்து பார்ப்போம். அது போக நின்று காய்ச்சி கிடக்கும். அதனால் புளிய மரங்கள் என்றைக்குமே பெனிஃபிட் தான். புளிய மரங்கள் என்றைக்குமே தேவையில்லாதது, தேவையில்லாத மரம் அப்படின்னு சொல்லி தேவை செஞ்சு வெட்டி எடுத்து போடாதீங்க. வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயோ ஏன் ஓரமாக நின்றுச்சுனாக்கி புளிய மரம் இருக்கட்டும்னு விட்டுருங்க. ரொம்ப வீட்டு பக்கம் வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி ஓரமாக ஒரு காம்பவுண்டுக்கு வைக்கலாம். வேறு அதே மாதிரி தோட்டக்காட்டுகளே அதே மாதிரி தான், புளிய மரங்கள் வந்து இருக்குனாக்கி அப்படி அதை நல்லா பார்த்து பராமரிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருங்க, இப்போ புளி மரம்னு பார்த்தீங்களா, எங்கள் புளி மரம் எவ்வளோ எவ்வளோ காய்ச்சின்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ புளி நெய் பறிச்சிருக்கோன்ட்டு. அந்த வெள்ளைச்சாக்கில் கொஞ்சம் ஃபுல்லாக புளி பறிச்சிருக்கோம். அதில் அந்த பச்சை சாக்குலையும் நாங்கள் அந்த கட்டை பேக்கு இருக்குல்ல அதுலேயும் புளி பறிச்சிருக்கோம். பார்த்துருங்க, பேசுங்க, வீடியோல பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். கட் பண்ணு, போறோம்.